எல்லாருக்கும் வணக்கம் and welcome once again to my YouTube channel Grow With Me. Saturday Diwali அன்னைக்கு என்னோட ஹவுஸ் டூர் ஆரம்பிச்சோம். பட் ஹவுஸ் டூர் இன்னும் முடியலையேங்க. இன்னும் நிறைய ரூம்ஸ் உங்களுக்கு நான் காட்டணும். சோ இன்னைக்கு என்னோட ஃபேவரட் ரூம்ஸ் இந்த வீட்ல நீங்க பார்க்க போறீங்க. எந்த ரூம்னு கேக்குறீங்களா? வாங்க பாப்போம். பட் பாக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கண்டிப்பா அந்த பெல் பட்டனையே பிரஸ் பண்ணிருங்க. இந்த வீட்லயே எனக்கு மிகவும் பிடிச்ச ரூம் வந்து காஃபி ரூம். காஃபி ரூம் பாக்குறீங்களா? வாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரூம் என்னோட காஃபி ரூம். என்னோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் காஃபினா எனக்கு உயிர். அந்த காஃபி வந்து என்னோட உடம்புக்கு என்ஜின் ஆயில் மாதிரி. சோ நான் காஃபி குடிக்கும் போது ஒரு நல்ல ட்ராங்குவல் அமைதியான இடம் இருந்தா தான் எனக்கு பிடிக்கும். இந்த ரூம்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ரொம்ப பழைய சர்ச் கேபினெட் என்னோட மாமியார் எனக்கு கொடுத்தது. அண்ட் இந்த மாதிரி வுட் காவிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சென்னையில ஒரு ஆன்டிக் ஷாப்ல நான் வாங்கினது. எல்லா ரூம்லயுமே கார்னர்ஸ் வந்து நான் டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பேன். எந்த கார்னருமே காலியா இருக்காது. ஒரு கேன் பாஸ்கெட் மேல இந்த மாதிரி அழகான குஷன்ஸ் வைக்கிறது எனக்கு பிடிக்கும். கலர்ஃபுல்லான குஷன்ஸ். இந்த ரூம்ல இன்னும் ஒரு மிக ஸ்பெஷலான விஷயம் வந்து இந்த ரூம்ல இருந்து இருக்கிற வியூ. ஒரு சின்ன பேக் கார்டன், ரொம்ப நேரோ ஆனதுதான், ஆனா பச்சை பசேல்னு காஃபி குடிக்கும் போது ஒரு அருமையான நேச்சுரல் வியூவா இருக்கும். அதனால எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிக்கும். வாங்க சின்ன வியூவை பாருங்க. இட்ஸ் அ வெரி ஸ்மால் சிம்பிள் சைட் கார்டன் தான். பெருசா நான் எதுவுமே டெக்கரேட் எதுவுமே பண்ணல இந்த கார்டனுக்கு. இது வந்து என் குழந்தைங்க சின்னதா இருக்கும்போது அவங்க யூஸ் பண்ண பேபி பெட் இருக்கு இல்லையா, அந்த பெட்டோட அடிபாகம். நாங்க வந்து வீடு மாத்தும் பொழுது அந்த பெட்டு உடஞ்சு போச்சு, ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அந்த அடிபாகத்தை வந்து நான் லேடர் மாதிரி இங்க பிக்ஸ் பண்ணிருக்கேன். அண்ட் அதுல இந்த மாதிரி செடிகள் வளர்த்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச அடீனி ஆல் பான்சாய். நீங்க பாத்தீங்கன்னா ரூட்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகா தெரியும். ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணது. அதுல அழகா இந்த மாதிரி ரெண்டு பேர்ட்ஸ் நான் வச்சிருப்பேன். என்னமோ ரியல் பேர்ட்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி. பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங். எங்க வீட்டுல புக்கே வந்து கிஃப்டா கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு லைஃப் பிளான்ட் தான் கிஃப்டா கொடுப்போம். புக்கே வந்து ஒரு 1 or 2 days தான் உயிரோட இருக்கும். பட் இந்த மாதிரி பிளான்ட் வருஷக்கணக்கா உயிரோட இருக்கும். நான் எல்லா கார்னர்ஸையும் டெக்கரேட் பண்ணுவேன்னு சொன்னீங்க இல்லையா, சோ அதே மாதிரி இந்த கார்னர் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கார்பெட் போட்டு கலர்ஃபுல் குஷன்ஸ் போட்டா திஸ் இஸ் அன் எக்ஸலன்ட் ரீடிங் பிளேஸ். ஒரு குஷன் மேல படுத்துட்டு ஒரு புக்கு ஓபன் பண்ணோம்னா டைம் போறதே தெரியாது. மை சில்ட்ரன் ஆல்சோ லவ் டு ரீட் ஹியர். இது வந்து ஒரு கோசி கார்னர்னு வச்சுக்கீங்களேன். காஃபி குடிக்கிறதுக்குனே ஒரு டேபிள், ரெண்டு சேர் அண்ட் அ காஃபி மக். காஃபி ரூம்ல காஃபி இல்லைன்னா எப்படிங்க? ஒரு அருமையான ஃபில்டர் காஃபியை என்ஜாய் பண்றதுக்கான பெர்ஃபெக்ட் ரூம் இதுதான். வீட்லயே அமைதியான ரூம் இந்த ரூம் தான். வீடு பார்க்கும் பொழுது யூஸ்வலா மென் வந்து கார் பார்க் இருக்கா, பைக் பார்க்கிங் இருக்கான்னு பாப்பாங்க. ஆனா லேடிஸ் வந்து கிச்சன் எப்படி இருக்கு அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் பாப்பாங்க. நாங்க பெங்களூர் வந்த புதுசுல இன்னொரு வீட்டுல இருந்தோம். ஒரு 3-3.5 இயர்ஸ் முன்னாடி இந்த வீடு காலியா இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டு இந்த வீடு வந்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் என்ன கவர்ந்தது இந்த வீட்டோட கிச்சன். அவ்வளோ ஸ்பேஷியஸ் ஆனது, அவ்வளோ கபோர்ட்ஸ் போட்டிருந்தாங்க. நிஜமாவே ஒரு பொண்ணோட ட்ரீம் கிச்சன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கிச்சன். வாங்க என் கிச்சன் பாருங்க, ரொம்ப பெருசானது. என்னோட ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து அமெரிக்கால இருக்காங்க. சோ அமெரிக்கன் டிசைன் மாதிரியே அவங்க மாடியூலர் கிச்சனாகவும் பண்ணிருக்காங்க. பிளஸ் சில அமெரிக்கன் எலிமெண்ட்ஸும் ஆட் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாருங்க. பொதுவா எல்லார் வீட்லயும் அந்த அடுப்பு வந்து ஒரு விண்டோ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும், இல்ல டைல்டு செவர ஃபேஸ் பண்ணி. பட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல யூஸ்வலா கிச்சன்ல இந்த மாதிரி ஐலண்ட்னு போட்டிருப்பாங்க. சோ என்ன சுத்தி முத்தி ஷெல்ஃப்ஸ் இருக்கும், நிறைய ஸ்டோரேஜுக்கான இடம் இருக்கும். பட் சென்டர்ல ஐலண்ட் அப்படின்னு இங்க போட்டு நடுவுல அடுப்பு வச்சிருப்பாங்க. எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ஒரு செவரை பார்த்துக்கிட்டு சமைக்கிறதோ, ஒரு ஜன்னல் மூலமா சமைக்கிறதோ, அதை விட இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங். என்னோட கிச்சன்ல எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் வந்து கொஞ்சம் அது மாடியுலர் ஸ்டைல்ல இந்த மாதிரி மைக்ரோவேவ் அண்ட் அவனுக்கு அவங்க இடம் விட்டு கட்டியிருக்காங்க.
அண்ட் ஆக்சுவலி இந்த மைக்ரோவேவும் எந்த இல்ல இந்த அவனும் எந்த இல்ல அதுதான் பெஸ்ட் வீட்டோடையே அவன் அண்ட் மைக்ரோவேவ் வந்தது சோ என்னோட மைக்ரோவேவ் நான் அம்மாட்ட அமுச்சிட்டேன் அண்ட் அவன் வந்து கராஜில வச்சுட்டேன் சோ சின்ன மைக்ரோவேவ் பட் இவ்வளவு பெரிய அவன் நான் பேக் பண்ற குக்கீஸ் கேக்ஸ் புட்டிங்ஸ் எல்லாத்துக்குமே இந்த அவன் தான் யூஸ் பண்றேன் சூப்பரா இருக்கு இல்ல இத்தனை ஷெல்ஸ் இருக்கு ஆனா அத்தனை சாமான இருக்கே சோ நான் வந்து இந்த மாதிரி வீல் ராக் வாங்கி வச்சிருக்கேன் சோ கிச்சனும் நீட்டா இருக்கும் என்னோட ஸ்பெஷல் ஆயில் மிளகாய் பொடி பிக்கல் அதெல்லாம் நான் இங்க வெச்சிப்பேன் அண்ட் எப்போ நம்ம யூஸ்ல இல்லையோ இந்த ராக்க அப்படியே தள்ளி விட்டா அப்படியே அது மறைஞ்சு போயிடும் நம்ம கிச்சனும் செம்ம நீட்டா இருக்கும் ஃப்ரிட்ஜ் வந்து எங்க வீட்ல எவ்வளவு பெருசா இருந்தாலும் பத்தாதே நிறைய சாமான் ஃப்ரிட்ஜ்ல எப்பவுமே இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா என் வீட்ல ஒவ்வொருத்தரோட டேஸ்டும் அப்படிங்க நான் வெஜ் என் ஹஸ்பண்டுக்கு நான்வெஜ் பிடிக்கும் என் பையனுக்கு ஒன்லி நான்வெஜ் வேணுமா பட் அவனுக்கு வந்து காரம் போடக்கூடாதும்பா என் பொண்ணுக்கு ஒன்லி வெஜிடேரியன் வேணும் பட் அதுல காரம் போடக்கூடாது சோ இவங்க சாப்பிடுறது அவங்க சாப்பிட மாட்டாங்க அவங்க சாப்பிடுறது இவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் என் வீட்டுல சாப்பாடுங்கிறது சோ ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் கண்டிப்பா தேவை டிராவல் பண்ணும்போது ஒவ்வொரு கண்ட்ரில இருந்தும் நாங்க கண்டிப்பா ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்குவோம் அண்ட் அங்க அங்க ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து டெக்கரேட்டிவ் பீசஸா வச்சுப்போம் வந்து நம்ம மிக்சி காஃபி மெஷின் வாட்டர் கெட்டில் அதெல்லாம் இருக்கும் அண்ட் முக்கியமா டிஷ்வாஷர் ஒரு கிச்சனுக்கு கண்டிப்பா தேவைங்க அதுவும் என் வீட்டுல குடல பாத்திரம் இருக்கு பாருங்க கழுவி கழுவி மனுஷன் டயர்ட் ஆயிருவான் டைம்ல இந்த டிஷ்வாஷர் ரொம்பவே உழைச்சிருக்குங்க என் வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க என்னோட ஹஸ்பண்ட் நான் என்னோட பையன் அவனுக்கு 9 வயசு ஆகுது என்னோட பொண்ணு 6 வயசு ஆகுது வீட்டோட மௌனிகான்னு ஒரு பொண்ணு இருக்கா என்கிட்ட அவ வந்து என்னோட ஹவுஸ் மேனேஜர் மாதிரி எல்லாமே டக் 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 டக்னு நடக்கும் ஏன்னா அவ இங்க இருக்கா நான் ஷூட்டிங் போகும்போது அவளை நம்பி இந்த வீடை ஒப்படைச்சிட்டு போனா எல்லாமே சூப்பரா இருக்கும் நான் வந்து எந்த டென்ஷனும் இல்லாம நான் ஷூட்டிங் பண்ணுவேன் பக்கத்துலயே எங்க அம்மா வேற இருக்காங்க பக்கத்துல பக்கத்து வீடு இல்ல கொஞ்சம் தள்ளி அம்மா வேற இருக்காங்க சோ அவங்களும் இங்க வந்து பசங்களை பார்ப்பாங்க ஏன்னா பேர குழந்தைங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பாசம் பட் இவங்க எல்லாரையும் தவிர்த்து ஒரு கிழவி இருக்கு என் வீட்டுல கிழவி பாக்குறீங்களா பாத்திரம் தேய்க்கிற இந்த சிங்க்ல என்கிட்ட ஒரு கிழவி இருக்கா அந்த கிழவி அதுவும் பாத்டப்ல குளிச்சிட்டு இருக்கிற கிழவி இதுதான் என்னோட பாத்டப் கிழவியோட க்ளோஸ் அப் அழகா இருக்காங்கல்ல ஸ்க்ரப்பர் முடி வச்சிருக்காங்க டெய்லி வெவ்வேற ஹேர் ஸ்டைல் வேற இவங்களுக்கு வந்து ஆக்சுவலா பாத்திரம் தேய்க்கிற மெட்டல் ஸ்க்ரப்பர் இருக்குல்ல அந்த ஸ்க்ரப்பருக்கான ஹோல்டர் இதுல என்ன ஸ்பெஷல்னா நம்ம பாத்திரம் தேய்க்க தேய்க்க இது வந்து வெவ்வேற ஷேப்ல ஆகும் இல்லையா சோ டெய்லி இந்த மேடம்க்கு புதுசு புதுசா ஹேர் ஸ்டைல் பண்ணுவோம் நாங்க சில டைம் நிறைய பாத்திரம் தேய்ச்சிட்டோம்னா இது ரொம்ப ஃபிளாட் ஆயிரும் அப்போ பேய் மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிப்போம் அப்பப்போ டைம் இருக்கும் போது இது நல்லா இப்படி உள்ள எல்லாம் வச்சு அழகான ஒரு கிழவி அந்த மாதிரி ஒரு பக்கட் ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுவோம் இந்த பாத்டப் லேடி வந்து என்னோட கிச்சன்ல ஸ்பெஷல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக பேசிட்டு எல்லாம் இருக்க மாட்டேன் அந்த அளவுக்கு பைத்தியம் கிடையாது பட் அப்பப்போ மேடம் ஹேர் ஸ்டைல் எல்லாம் சூப்பரா இருக்கான்னு பார்த்து பார்த்து வச்சுப்பேன் பை பை இது வரைக்கும் என்னோட வீட்டு வாசல் லிவிங் ரூம் டைனிங் ரூம் கிச்சன் காஃபி ரூம் எல்லாம் காத்துட்டேங்க கீழே மிச்சம் இருக்கிறது என்னோட கெஸ்ட் ரூம் இந்த பக்கம் தான் என்னோட கெஸ்ட் ரூம் அண்ட் அந்த கெஸ்ட் ரூம்க்கு நேர் ஆப்போசிட்ல இந்த ஒரு காலியான ஒரு வால் இருந்துச்சு அண்ட் மாடிக்கு போற வழியும் இதுதான் இந்த டான்ஜோர் பெயிண்டிங்ஸ் எதுவுமே புதுசு கிடையாது மிகவும் ஆன்டிக் ஆனது அட்லீஸ்ட் 40-50 இயர்ஸ் ஓல்டு கூட இருக்கு பெயிண்டிங்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் அந்த ஒர்க் வந்து அவ்வளோ இன்ட்ரிகேட்டா இருக்கும் பழைய கால டான்ஜோர் பெயிண்டிங் மாதிரி இப்பெல்லாம் பண்ணறதே கிடையாது பழைய டான்ஜோர் பெயிண்டிங்ஸ் ஒரு அருமையே வேற இப்போ வர டான்ஜோர் பெயிண்டிங்ஸ் எல்லாம் பல 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 பலன்னு பிராஸ்ல வருது அது பாக்குறதுக்கே எனக்கு வந்து கொஞ்சம் ஃபேக்கா தெரியும் பட் பழசா இருக்கிற இந்த டான்ஜோர் பெயிண்டிங்ஸோட அருமை வந்து தனிங்க டான்ஜோர் பெயிண்டிங்ஸ்க்கு அடியில இந்த மாதிரி ஒரு ஆன்டிக் டேபிள் போட்டிருக்கேன் ஒரு பழைய ஆன்டிக் ஷாப்ல சென்னையில வாங்கினேன்
இந்த yellow color கதவெல்லாம் போட்டு கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்தது டிஃபரண்டா இருந்தது அப்படின்னு எனக்கு மேல என்னோட பிராஸ் விக்ரகம் கலெக்ஷன் நான் எங்க டிராவல் பண்ணாலும் ஒரு அருமையான விக்ரகம் என் கண்ண பட்டுச்சுன்னா எப்படி சொல்றது ஐ காண்ட் ஹெல்ப் மை செல்ஃப் அது நான் கண்டிப்பா வாங்கிட்டு வருவேன் ஸோ சரஸ்வதி லக்ஷ்மி கிச்சன் காடஸ்ன்னு சொல்லுவாங்க அன்னபூர்ணி அவர்கள் அந்த சிலை காமதேனு கிருஷ்ணர் சிலை விநாயகர் இங்க ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருப்பாரு என்னோட விக்ரகம் கலெக்ஷன்ல இது ஒரு குட்டி சாம்பிள் தாங்க அங்கங்க பதுக்கி பதுக்கி நிறைய விக்ரகங்கள் வச்சிருப்பேன் இப்ப விநாயகர் சதுர்த்தினா எல்லா விக்ரகமும் எடுத்துட்டு வெறும் விநாயகர் விக்ரகமா வைப்பேன் கிருஷ்ண ஜெயந்தினா கிருஷ்ணருக்கு தனி இடம் கொடுக்கணும் இல்லையா சோ ஒரு தனி டேபிள்ல கிருஷ்ணர் விக்ரகமா வைப்பேன் சோ அப்பப்போ என்னோட வீட்டுல பண்டிகைக்கு தகுந்த மாதிரி டெக்கார் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இந்த டான்ஜோர் அண்ட் விக்ரகம் கலெக்ஷனுக்கு நேர் ஏத்த மாதிரிதான் என்னோட கெஸ்ட் ரூம் இருக்கு என் வீட்டுல நிறைய கெஸ்ட் வருவாங்க கெஸ்ட் எப்பவுமே ஒரு ஃபேமிலி மெம்பரா ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம் சோ என்னோட கெஸ்ட் ரூம் நான் எப்படி டெக்கரேட் பண்ணிருப்பேன் அப்படின்னு நீங்க பாக்கணும் இல்லையா அது தவிர்த்து என் வீட்டுல ஒரு ஸ்பெஷல் ரூம் இருக்கு ரீடிங் ரூம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேரு அந்த ரூம் நான் உங்களுக்கு காட்டணும் இந்த வீடியோல என்னால காட்ட முடியாது பிகாஸ் டைம் முடிஞ்சு போச்சு பட் கண்டிப்பா அடுத்த சாட்டர்டே என்னோட ஹவுஸ் டூர் கண்டினியூ ஆகும் இன்னும் பல விஷயங்கள் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும் சோ ஐல் see you again on Saturday இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா டோன்ட் forget to like share and subscribe and அந்த நோட்டிபிகேஷன் பட்டனை கூட பிரஸ் பண்ணி விட்டுருங்க thank you so much for watching என்னோட ஹவுஸ் டூர்ல சந்திப்போம் வர Saturday bye